தொடர்பான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், அவர் எப்போது மரணமடைந்தார், என்னுடைய பின்னணி என்ன? கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பாக அமமுகவினுடைய பொருளாளர் வெற்றிவேல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், தற்பொழுது கொரோனா காரணமாக இறந்து விட்டார் என்ற செய்தி தற்போது மருத்துவ வட்டாரத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கொரோனா தொற்று காரணமாக கடந்த இரண்டு வாரத்திற்கு முன்பாகவே போரூரில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில் அமமுகவினுடைய பொருளாளர் வெற்றிவேல் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தொடர்ச்சியாக அவருடைய உடல்நிலை என்பது மருத்துவ சிகிச்சைக்கு போதிய அளவில் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்று மருத்துவ வட்டாரங்கள் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் தொடர்ந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டது. அவருக்கு வென்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை என்பது தொடர்ச்சியாக வழங்கப்பட்டிருந்த நிலையில் இன்று சரியாக மாலை 6:50 மணி அளவில் அவர் இறந்து விட்டார் என்ற செய்தி தற்போது மருத்துவ வட்டாரத்திலிருந்து தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இருந்து அந்த தொகுதியை ஜெயலலிதா அவர்களுக்காக அவர் போட்டியிட வேண்டும் என்பதற்காக அங்கே பதவி விலகியவர், இப்படி பல்வேறு சிறப்புகளோடு அதிமுகவில் இருந்தவர், பின்னர் அதிமுக இரண்டாக பிரிவுபட்ட நேரத்தில் டிடி விஜயநகரனோடு கைகோர்த்து அமமுகவில் தற்போது பொருளாளராக முக்கிய பொறுப்பில் இருந்து வருகிறார். இந்த நிலையில் தற்பொழுது கொரோனா தொற்று காரணமாக அவர் இறந்திருக்கிறார் என்ற செய்தி அமமுக வட்டாரத்தில் அதிமுக வட்டாரத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தற்பொழுது மருத்துவமனையில் அவர் இறந்திருக்கிறார் என்ற செய்தி தற்போது மருத்துவ வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடைய பொருளாளர், டிடி விஜயநகரனுடைய ஆதரவாளர்களில் ஒருவர், ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில் வெற்றிவேல் அவர்களுக்கு அமமுகவில் பல்வேறு முக்கிய இடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொரோனா தொற்றின் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தவர் தொடர்ச்சியாக ஒரு 10 நாட்களுக்கு மேலாக சிகிச்சையில் இருந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது சற்று நேரத்திற்கு முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்.